First, the தொக்கு பண்றதுக்கு அடுப்பு ஒரு pan வச்சிருக்கேன் pan நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்குல நைஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயத்தை லைட்டா வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டியது இல்ல லைட்டா வதக்கிட்டா போதும் இப்போ உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நீல வாக்குல நைஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்க இந்த வெங்காயத்தோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிரலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பப்ப இடையில mix பண்ணி விட்டுட்டே இருங்க ஏன்னா அடி புடிச்சிரும் வெங்காயம் வதங்கும் சரி உருளைக்கிழங்கு வேகும்போது வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துரும் பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதல ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணிட்டு அதை கையில அப்படியே மசிச்சு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ இந்த மசாலா தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து மீடியம் फ्लेம் வச்சி இது நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் தக்காளி சேக்கும்போது உருளைக்கிழங்குல அந்த புளிப்பு சுவையும் காரமும் ஈக்குவலா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க